ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஸ் ஏ டேல் ஆஃப் டூ சன்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரி கேம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி கேம்ஸில் இது ஒன்றுனே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டிய ஒரு சீரிஸ் பட் என்னால் அப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும்னு சொல்லி இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுல ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த கேம் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெரியாது. ஏன்னா இது நான் பண்ணும்போது நான் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனுபவிக்கணும்னு சொல்லியே அந்த ஸ்டோரி கேம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறைய சேனல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சேனல்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு பார்க்காம சும்மா எனக்கு வந்து அப்பப்போ என்னென்ன நடக்கும் அது மட்டும் தான் தெரியுமே தவிர ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெரியாது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டோரி வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டு பிரதர்ஸ் தான் நோக்கி இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். ஸோ தம்பி அப்புறம் அண்ணன் ஓகேங்களா, இவன் தான் பார்த்தீங்கன்னா தம்பி. அண்ணனை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காட்டுவாங்க ஓகேவா. ஸோ தம்பியை பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கல்லறை முன்னாடிக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு கட்சின்னு வரும். ஸோ அதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அம்மாவும் அப்புறம் இவனும் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா தவறி மழை அடிச்சதில் பார்த்தீங்கன்னா அந்த போட் திரும்பியோ ஏதோ பண்ணியோ அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இவனை காப்பாற்றிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மா எவ்வளோ போராடி காப்பாற்ற பார்க்குறான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவனால் காப்பாற்ற முடியல. ஸோ இவன் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுகி இறந்துடுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்பவே மனசில் வந்து பதிஞ்சிருதுன்னே சொல்லலாம். ரொம்பவே கஷ்டப்படுறான். ஸோ என்னால் தான் எங்கள் அம்மா இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபீலிங்கான ஒரு ஸ்டோரி காமிச்சு தான் நம்மளை வந்து உள்ளுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேவா கேமுக்குள்ளே. ஸோ இந்த இன்ட்ரோவே அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுருக்கான். ஸோ ஓகே பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணு முன்னாடியே அம்மா இறந்து போகிறதில் பார்க்குறது ஓ மை காட், அதெல்லாம் கொடுமை கைஸ். ஓ மை காட் சார். ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கல்லறை காட்டுறாங்க. ஸோ ஓகே ஃபைனலி அவங்க அம்மாவோட ஆவி பார்த்தீங்க அப்படின்னா வருது. ஸோ மை காட் ஸ்பிரிட் கே வேறு லெவலில் இருக்குது ஓகேங்க. ஸோ வந்தோடனே வந்து பார்க்குறான். ஸோ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன் கவலைப்படாத, நான் எப்பயுமே உங்க கூடவே தான் இருப்பேன், நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, அண்ணாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா தத்துவம் சொல்லுவாங்க போல. எதையும் நினச்சி கவலைப்படாத, உங்க கூடவே தான் இருப்போம், பின்னாடியே தான் நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா. நம்மளே வந்து ஸ்டோரியில் அந்த சப்டைட்டில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நம்மளே நம்ம உணர்ச்சி வச்சு புரிஞ்சிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து கூப்பிடுவான். என்னென்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ நோய் வந்து முடியாமல் போயிடும். ஸோ தம்பி வந்து பார்க்கும்போது அவனுக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்குறக்குள்ள அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப இருமையிலே இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக வைத்திரு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ திடீர்னு என்னாச்சு அவங்க அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஊர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஊரிலே பார்த்தீங்கன்னா இவங்கள மட்டும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ ஏன் தெரியல. ஸோ அவங்க அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்களா, ஸோ என்ன ரீசன் அதெல்லாம் தெரியல. ஸோ ஏன்னா ஸ்டோரி கேமில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல ஓகேங்களா. பட் ஆனால் இவங்க ஊரை விட்டு தள்ளி தான் இருக்காங்க, இவங்க வீடு மட்டும் தனியாக தான் இருக்குது ஓகேங்களா. பட் இருந்தால் நல்லா இருக்குது இவங்க வீடு பார்க்குறதுக்கு ஓகே. ஃபைன் செட்டப் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஸோ ரெண்டு ஜாய்ஸ்டிக் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்தையும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ரைட் ஓகேங்களா, எந்த கேம்லையும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதனாலே இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பிரதருக்கும் ஸோ அண்ணனுக்கும். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் தான் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சொதப்ப தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போக போக நம்ம வந்து கிளியர் ஆகிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைத்தியர் வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே லைட்டாக மூவ் பண்ணு வேக மூவ் பண்ணுறா. எங்க அண்ணா இதே அண்ணா இந்த பக்கம் வரா. ஸோ ஓகே பொறுமையாக தள்ளிட்டு போயிட்டுருக்கேன் நான் படிக்க, எனக்கு மூவ்மெண்ட் வர மாட்டேங்குது கேஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே ஏற்றி நிப்பாட்டிடலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாண்டு இருக்கேன். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். பட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ராப்ளம்னால் அது வந்து ரொம்பவே லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூஸ் பண்ணி இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்மெண்ட் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே பார்த்தீங்கன்னா நியூவாக தான் ப்ளே பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இந்த பக்கம் கூட்டி போய் நிப்பாடி வச்சுட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ பாருங்களேன் ஸோ இவங்க வீட்டில் இந்த வைத்தியர் வீட்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஊரை விட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கானே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே தூக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணன் தம்பிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், தம்பி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரித்து பிரித்து தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் இருந்தால் தான் எந்த ஒரு குரூப்னாலுமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியே போகும். ஸோ பாருங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு தம்பி மேலே ஏறி அண்ணன் கயிறு போட்டால் ஸோ அண்ணன் மேலே ஏறி வந்துட்டா. ஸோ ஓகே இப்போதைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதையும் பார்த்தீங்கன்னா திருப்புறாங்க ஓகே. இதை பார்த்தீங்கன்னா திருப்புறதுக்கு நம்ம ரெண்டு ஜாய்ஸ்டிக்கும் பிடிச்சிட்டு சுற்றுமா சுற்றி ஓகே. அடையே ஏங்க இங்கே பாருங்களேன் அவனுங்களே, நான் ஜாய்ஸ்டிக் சுற்றிட்டு இருந்தால் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வேகமாக நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றலாம். ஸோ ஓகே ஐயோ தம்பி அண்ணா புறா பிடிச்சிட்டானா. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னாடி போகலாம். ஸோ வைத்தியர் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வைத்தியரே சீக்கிரம் வாங்க வந்துட்டார். என்னாச்சுப்பா கண்ணா என்னாச்சு சீக்கிரம் வாங்க உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வராரு. வாங்க உள்ளே கூட்டிவாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க.
ஓகே வா வா சீக்கிரமா 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 சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே கைஸ் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலான்னு தெரியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஊர் ஓகேங்களா. ஸோ இந்த ஊர்லேயே இவங்க இல்லை. ஸோ ஊரோட தனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது பக்கத்துலாம் வைத்தியரோட வீடு இருக்குது. ஸோ வைத்தியர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்பாவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. ஸோ என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வந்து என்ன இதெல்லாம் காப்பாற்றவே முடியாது, இவர் வந்து பழகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இருந்துட்டு தம் அண்ணா இருந்துட்டு எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் வைத்தியர் தானே, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது ஸோ இரு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு அண்ணன் தம்பி வந்து என்ன வழி அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு இருந்துட்டு அவர் இன்னமும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இதுதான் மேப்பு, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்பாவை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ அந்ததில் ஒரு பெரிய மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தில் தான் அப்பாவுக்கான மருந்து இருக்குது. அந்த மரம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் காப்பாற்றலாம். பட் அங்கே போகிறது வந்து சாதாரண விஷயம், நிறைய ஆபத்தெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவான்னு நினைக்கிறேன். தம்பி நம்மளால் முடிவு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுங்கிறா. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம், ஸோ வைத்தியரை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அதை மேப்பை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து அப்பா கவலைப்படாதீங்க, நான் இதாக எப்படியாவது உங்களுக்கு வந்து கொண்டு வரோம், உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா கிளம்புறான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. சேடான ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறது தான். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல, காப்பாற்றவே முடியாதுன்னு வைத்தியர் சொல்கிறார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மருந்து கொண்டு வரக்கிற அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்புறாங்க. செமையான ஒரு அட்வென்ச்சர் கேம் தான் ஓகேங்களா. அது வந்து அட்வென்ச்சரும் செமையாக இருக்கும், ஸோ அந்த ஸ்டோரி லைனப்போ செமையாக இருக்கும், வேற லெவல் ஒரு கேமும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த கேமோட ஸ்டோரி தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே அடுத்தடுத்த பார்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணாதீங்க. நம்ம கேம் போகிறதை பற்றி அப்படி நம்ம வந்து கிளம்பலாம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கப்பனா நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஜேர்னி எத்தனை எபிசோட் போகுது அப்படிங்கிறதாலும் தெரியல, பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது, செம அட்வென்ச்சராகவும் இருக்க போது ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஊருக்குள்ளே போகலாம் அப்படிங்கும்போது ஒருத்தன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான். ஸோ ஏனே தெரில. ஸோ அது குட்டி பையனா இல்லை பெரியவங்களா ஏன் தெரில, நம்மளை பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தம்பி கேட்டு பார்க்குற விட மாட்டேங்கிறான். தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கேட்டு பார்க்கட்டும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா அண்ணனும் பார்த்திங்க அப்படின்னா மேப்பை காமிச்சு நாங்கள் அந்த பக்கம் போய் ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறான். ஸோ போடா மண்டை பயிலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி போகுது, கீழே வழி, அந்த வழியை நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஏன்னா அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறானுங்க. ஸோ ஏன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னே இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு பயப்படுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் தான் இழந்தான். ஸோ எனக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறான். நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து என் தோளில் ஏறிக்கோ, நான் நீச்சல் அடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கு வந்து தம்பி ஓ அப்போ கீழே போட்டுற மாட்டேன் அப்படிங்கிறா, தோல் ஏறிக்கோ நான் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவங்க வந்து இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்க. ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க, தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்தத்தில் இழந்திருக்கான் ஓகேங்களா. இதுவே அண்ணா இருந்தால் காப்பாற்றிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தம்பி வந்து போய் பிடிச்சிக்கிட்டான் அண்ணனை. ஸோ இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா நீச்சல் அடித்து தம்பியை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நல்லாவே இருக்குது கைஸ். ஸோ எவ்வளோ டச்சிங்காக கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ ஓகே ஓகேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா தம்பி மேலே ஏறா தத்தளிக்கிறானேப்பா, சரி ஓகே ஏறியாச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு அண்ணனும் பார்த்திங்க அப்படின்னா ஓடி வந்துட்டு அப்படின்னா இந்த கயிறை பிடிச்சி நம்ம வந்து மரத்தோட அந்த வேர்களெலாம் பிடிச்சி மேலே ஏறி இப்போ கிராமத்துக்கு போக போகிறோம். அங்கே பாருங்களேன் ஒருத்தர் வந்து அங்கே இருந்துட்டு தான் பார்த்திங்களா பிரிட்ஜு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்த உள்ளே போயிட்டு வில்லேஜுக்குள்ளே வர கதவை சாத்தி விட்றான், பைத்தியமாக இருப்பான் போல். ஸோ எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதை புரிஞ்சிக்காமல் பைத்தியகாரனால் பண்ணிகிட்டு இருக்கா மென்டல் பயபுள்ளே, ஊருக்குள்ளே விடக்கூடாதுங்கிறக்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்க, தக்காளிமே தொக்குங்களா. சரி ஓகே இப்போதைக்கு இன்னொரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியை நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பாருங்கள் அங்கே பாரு எங்கே தாவி பூசி போயிட்டுருக்காங்க வேறு லெவலில். ஓகே ஃபைனலி இந்த மலையெல்லாம் எதுக்கு இருக்குச்சு நம்ம வந்து போகலாம் முன்னாடி ஓகேங்களா. ஸோ கைஸ் அதுக்கு முன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா 27K ஃபேமிலி நோக்கி பறக்கலாம். ஸோ மேபி இன்றைக்கி ரீச் பண்ண முடிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. ஓகே பறவைங்களா பறந்து போது இயற்கையோடு ஒன்றி அப்பச்சிருக்காங்கன்னு சொன்ன சொல்லலாம். ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாச்சு. ஸோ ஓகே இந்த இடத்துலேருந்து இப்போதைக்கு நம்ம வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்வைப் டு ரொட்டேட் கேமரா. ஓகே கேமராவை பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஆனால் அதுவும் கொஞ்சம் டைட்டாக தான் கீஸ் இருக்குது. கேமரா திருப்புறதுங்க ஈஸியாகலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கேமரா. சரி ஓகே இங்கே உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து உட்காந்து இயற்கையை பார்த்திங்கன்னா ரசிக்கலாம். ஸோ சமையல் இருக்கிற வியூ பார்க்குறதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தூங்கிட்டு வேறு இருக்கான். சரி ஓகே நம்மளோட அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்பா அங்கே பொட்டுக்கிட்டு போயிட போகிறாரு, அதனால் பார்த்திங்கன்னா வேகமாக போய் நம்ம வந்து அப்பாவை காப்பாற்றலாம் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி இந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த இது அந்த பொம்மை ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்து தம்பி பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி செஞ்சு பார்க்குறான். ஓகே அண்ணா விசில் அடிக்கிறான், அந்த பறவை பார்த்திங்கன்னா பறந்துருச்சு கேஸ். ஓ மை காட். ஸோ அண்ணன் தம்பியும் அந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க போல. சரி ஓகே தம்பி எங்கே போகிற, ஆஹா அந்த வழியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நான் வந்து அந்த வழி அந்த வழியில் தான் போகலான்னு நினச்சேன். ஸோ பட் அந்த வழியில் நம்மளால் போக முடியாது. ஸோ ஓகே கேஸ் இப்போதைக்கு இந்த கயிறு மேலே தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி தம்பி இங்கே வாடா, டேய் டேய் கண்ட்ரோலுக்கு வாடா, அண்ணன் கண்ட்ரோலுக்கு வாடா, வரமாட்டேங்கிறானுங்களே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். தம்பி ஏறா ஏறா டக்குறதுக்குன்னு ஏறா.
ஃபோன் அப்படியே போய் வேகமாக நம்ம வந்து அப்போ அவள் காப்பாற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே கீஸ், ஃபஸ்ட் டே ஜேர்னி வந்து எவ்வளோ தூரம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா போகிற வரைக்கும் போகிறேன். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து எண்ட் பண்ணலாமோ கரெக்டான ஒரு பிளேஸ் வரும் போது அந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிற வைக்கிங்களா. அடுத்த டே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் ஓடிட்டே தான் இருக்கிறா. ஸோ இன்னும் நம்மளை போய் இங்கேயே வந்து சாத்தி வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அச்சோ என்ன பண்ண போகிறேன் சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒரு கட்சின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா வருது. ஸோ ஓகே, சில இடத்துல பார்த்திங்கன்னா லேக் அடிக்க தான் செய்யுது கேஸ், அதனால் எந்த ரெக்கார்ட்னாலையும் தடுக்க முடியல, அதனால் கோச்சிக்காதீங்க. ஓகே, பைப்பில் பார்த்திங்க அப்படின்னா கதவை சாத்திட்டான். ஸோ சேட் இஸ் ஓகே, இந்த இடத்த பார்த்திங்கன்னா தட்டி பக்கம் என்ன திறக்கிற வாய்ப்பே இல்லை. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போ வேறு வழி தான் பண்ணி ஆகணும். அண்ணனால் உள்ளே போக முடியுமா? நுழைஞ்சு போடா, இங்கே போக முடியல. ஸோ அப்போ அண்ணனால் போக முடியல, தம்பியால் போக முடியும் நினைக்கிறேன். எஸ் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபைனலி உள்ளே வந்துட்டா. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, நாயெல்லாம் இருக்குது கைஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சுற்றுற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சுற்றி விடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலி சுற்றி விட்டேன். ஓ, இந்த நாயோட கூண்டு பார்த்தீங்கன்னா திறந்துருச்சு போல. ஸோ வேறு லெவல் பார்த்தீங்கன்னா நாய் பார்த்தீங்கன்னா அவனை திறந்துட்டு போகுது, வேறு லெவல் கைஸ். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணாமல் பார்த்தீங்களா நம்மளை உள்ள விடமாட்டேன் அப்படின்னா, ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாய் பார்த்தீங்கன்னா அவனை திறந்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வேறு லெவல் தான். ஓகே, ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாய் பார்த்திங்கன்னா அவன் வந்து குழச்சிட்டு இருக்குது. ஸோ ஓகே, ஆஹா தம்பியை பாருங்களேன் பைபிளில் பார்த்திங்க அப்படின்னா நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காப்புல, வேறு லெவல் இருக்குது. அங்கே பாருங்களேன் வேறு லெவலில் குஷியாக இருக்கான் தம்பி. ஸோ ஓகே, அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா ஆஹா கைத்தட்டி சிரிக்கிறார், ரெண்டு பேத்துக்கும் ஆனந்தமாக இருக்குது, இவ்வளோனா உள்ளே விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபைனலி நாயை விட்டு அவன் வந்து தொந்தரவு பண்ணி வச்சு சும்மா வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா அப்படி நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ கீழேயும் பார்த்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்து தான் இருக்குது, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வேலை செஞ்சு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ சில இடத்துல லேக் இருக்குங்க, ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. ஸோ பட் ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு லேக் போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் மேலே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பூனை கூட விளையாண்டுட்டு இருக்கிறான். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ செமையாகவே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் வீடியோ பார்த்து ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ அதனால் பார்த்து நான் வந்து யாருக்கிட்டே அந்தளவுக்கு பேசல. ஸோ ஓகே, இவரை எழுப்பி இப்போதைக்கு பார்த்து நம்ம வந்து ஏதாவது கேட்போம். ஸோ பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டேய் மறுபடியும் தூங்கிட்டாங்க இப்போ அப்போனா இவன் அண்ணன் சரிபட மாட்டான் இதுக்கு, இதுக்கு வந்து தம்பி தான் சரிபடுவான், தம்பி நீ பார்த்துக்கூட அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஊதிக்கிட்டே பார்த்திங்க தண்ணி அவ்வளோ தான் தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டா அப்படி தலைவர் வேறு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் ஊற்றி சிரிச்சிட்டு இருக்கிறான். செம குறும்பு கைஸ் ஆனால் தம்பி. ஓகே, ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ அண்ணனை வந்து கூப்பிட்டு போய் காட்டுவோம். ஓகே, அண்ணன் பார்த்தீங்கன்னா மேப் காட்டுறான். ஓ, இந்த இடமா அப்படின்னு சொல்லி இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா திறந்து விட்றான். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலத்து வழியாக தான் நம்மளை போக சொல்கிறானுங்க. ஸோ ஓகே, நம்ம அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ என்னடா தம்பி பண்ணுறேன், டேய் தம்பி பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க கைஸ், வேறு லெவலு. அங்கே பாருங்களேன் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்கிறான், டேய் வேகமாக போங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இவ்வளோவன். ஸோ ஓகே, ஃபைனலி நம்ம வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சலாம். ஸோ அடுத்த ஒரு ஊருக்கு வந்து வந்தாச்சும் இல்லை ஊரை தாண்டியாச்சும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அதனால் தான் இந்த கட்சின். ஓகே ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கடா போகிறீங்க, பிளாக் ஆகிடுங்க ஸ்க்ரீனை. ஓகேங்க, அடுத்த ஊருக்கு வந்தாச்சு நினைக்கிறேன், அடுத்த ஊருக்கு வந்தாச்சு இல்லை இது ஊரோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இல்லைன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது. ஸோ அந்த கிணறு போய் நம்ம வந்து எட்டி பார்க்கலாமா? ஸோ ஓகே, அண்ணன் எட்டி பார்க்குறாப்புல பயத்தோடய எட்டி பார்க்குற உள்ளே இது விழுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே, எதுவுமே தெரியல போல். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி எட்டி பார்க்க சொல்லலாமா, தம்பி வாடா வந்து எட்டிப்பாரு. ஸோ ஓகே, என்ன தெரியுது உனக்கு, எதாவது தெரியுதான்னு பாடுறா அப்படிங்கிறேன். அப்படியே ஏங்க காரி துப்பிட்டாங்க கிணத்துக்குள்ளே போவாங்க. ஸோ நிறைய சின்ன பசங்களாம் நம்ம கிணறு பார்த்து இப்படி தானே பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதே மாதிரியே தம்பியும் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கான். ஓகே, அண்ணன் என்ன பண்ணுறான், ஓ அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறான் நினைக்கிறேன், கூட்டிகிட்டு இருக்காங்க ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கூட்ட வைக்கிறான். அதே தம்பினா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? ஸோ ஓகே, தம்பி வந்து ஆஹா குச்சை வாங்கி குச்சை வச்சு வித்தை காமிச்சிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, வித்தைக்காரனாலப்பா இருக்க. ஓகே ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா பால் வச்சு விளையாண்டுருக்கோம். ஸோ அது மாதிரி ஸ்க்ரீனை ஒழுங்காக நேராக்கிக்கிறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாப்பா பால் வச்சு விளாண்டுருக்கோம். ஸோ அந்த பாப்பாட்டு வந்து பால் பிடிங்க தம்பி பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுறாப்பில் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா கட்டாக வாங்குது. மேலே பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் நம்மளும் பார்த்தீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? நல்லாயிருக்கும் அது வந்து. ஸோ மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணால் ஃபைனலால் போட முடியல. ஸோ அப்புறம் வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு டே தம்பி நேரம் போ. ஓகே, இந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்குள்ளே தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கேஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் நம்ம வந்து எடுக்கிறோமா? ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கேமில் அப்படி வந்து ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்போம். ஸோ வழி கேட்கறதுக்காக நிற்போம்னு நினைக்கிறேன். ஸோ போடா போடா அப்படிக்கா போடா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு தம்பி வந்து என்ன பண்ணாலும் சொல்லி பார்க்கலாம். ஸோ தம்பி நீ கேளுப்பா தம்பி அப்படிங்கிற போது நம்மளால் என்ன பண்ணாலும் சொல்லி பார்க்கலாம். டேய் ஏங்க சொல்லுத்துன்னு பட்டாக்ஸ் மேலே ஒன்று வச்சுட்டாங்க தம்பி, இது இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஏன்னா அண்ணா புத்தி சொல்லி வைக்க மாட்டேன் தம்பிக்கு. ஸோ ஓகே, என்னடா பண்ணுற, ஏங்க ஏதாவது திருடுறானா என்னன்னு தெரியல. ஸோ அண்ணன் போய் அந்த செடிக்குள்ள நம்ம கை விட்டுட்டுருந்தான். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த நம்மளோட ஜெர்னிலேருந்து தொடரலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து திறந்துட்டு இந்த வழியை நம்ம வந்து கிளம்பலாம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து திறந்தாச்சு. ஓகேங்க. ஸோ மேலே ஒரு வழி போது கீழே ஒரு வழி போதா? ஸோ ஓகே, நம்ம வந்து கீழே வழியே போகலாம், ஏன்னா மேலே வழி வேணாம். ஸோ ஓகேங்களா? கீழே போனால் அப்படின்னா கீழே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே, அண்ணா பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறா அப்படின்னா, ஓகே அவனுக்கு வாசிக்க தெரியல கைஸ். அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா வாசிக்க தெரியல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற அண்ணா போடா வேணா அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறான். ஸோ ஓகே, இப்போதைக்கு தம்பி பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கலாம். ஆஹா தம்பி வேறு லெவலில் வாசிக்கிறானே, ஓ மை காட் சூப்பராக இருக்குதுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கை தட்டி வேறு பிரமாதம் பிரமாதம் அப்படிங்கிறாரு. ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா குஞ்சு நன்றி ஐயா
முடியும் அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு அப்படியே வந்து அவங்க ஜோனி பார்த்தீங்கன்னா தொடர்றாங்க. ஸோ ஓகே இந்த இதில் பார்த்தீங்கன்னா நதி வந்து போயிட்டுருக்குது. ஓகேங்க இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணலாம். ஸோ ஓகே தம்பி பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே ஊற்றி தெளிச்சுட்டு இருக்கான். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கழுத்தில் மட்டும் அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கிறான். ஓகே மேனுவல் வழியெலாம் பார்ப்பாங்க போல எல்லாரும். ஸோ ஓகேங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம். ஓகே இப்போ எந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது? பாலத்தில் வந்தாலும் ஒரே மாதிரி தான், இதில் வந்தால் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே இங்கே ஒரு குடிகாரம் இருக்கிறான், வழி கேட்குறான் அண்ணன். ஸோ ஓகே குடிகாரன் போய் வழி கேட்குறான். வந்துட்டு ஏ உள்ளவை உள்ளவை எண்ணத்தை காட்டுறட யாருக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பயப்பில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி போய் பேச வைக்கலாம். ஓகே தம்பி என்ன பண்ணுறான், பாட்டில் போய் உடச்சிடறான்னு பார்ப்போமா. ஸோ ஓகே பாட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான். டேய் டேய் ஏங்க வாங்கி குடிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து டேய் சி தூ அப்படின்னு துப்பிட்டு நல்லாவே இல்லை என்னடா இது மட்டமான சரகா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஆளுங்க பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல. டேய் எங்கே எங்கே பண்ணாமல் இருக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா தம்பி புத்தி சொல்லி வளர்க்குறது இல்லை போல. தம்பி சரக்கு பாட்டில் வாங்கி அடிக்கிறான், அதை கூட பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்கிறான். என்ன அண்ணாடா நீ போடா. சரி ஓகே ஃபைனலி அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க கிராஃபிக்ஸ் லுக் தான் வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி பக்காவாக இருக்குது கேஸ். இது என்ன கட்சின்னு டே நாயிடா ஏங்க நாய் ஓடிடுது கை சுக்கே இந்த இடத்த கடக்கணும் அப்படின்னு நாய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்கம் நின்றுட்டு ஸோ தம்பி அண்ணனும் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து கை காமிச்சு நாய் வந்து திசை திருப்பி போயிட்டு இருப்பாங்க. பட் நம்ம வந்து அப்படி போவேன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஓடிடலாம். ஏன்னா அந்த நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் ஓடி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி போயிட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாய் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்த்திட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள் டி 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 கடிச்சிடாத எங்கள் நாய் கடிச்சிருமோன்னு பயமாக இருக்கு பாருங்க. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அண்ணன் வச்சு இதை கூப்பிட சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தம்பியும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டிட்டு போயிடலாம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேஃபாக வந்துட்டாங்க. அங்கே பாருங்க நாயை பார்த்தீங்கன்னா நக்கல் டிஸ்ட்ரிக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அவ்வளோதாங்க இஸ் ஃபைன். இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ்க்கு நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. ஸோ நிறைய அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இயற்கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே தம்பி தம்பி நீ லெஃப்ட் வா சி இல்லை அண்ணா நீ லெஃப்ட் வா தம்பி ரைட்டு போஸ் அப்படின்னா தான் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேரும் மாறிட்டாங்க அப்படின்னா எனக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுது சில டைம். ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி வேறு பிடிச்சி நம்ம வந்து மேலே போகலாம். எந்த பிளேஸ்க்கு போகிறோன்னு தெரியல. நம்ம வந்து கூட நம்ம நிறைய பேர் கேட்டு கேட்டு அப்படி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சில டைம் அண்ணாவை டச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அண்ணாக்கு வந்து சொல்லுவான். ஸோ எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற வழியை பார்த்தீங்கன்னா அண்ணா காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த கேரக்டர் அப்படி பண்ணோம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து எரிக்குச்சு அப்படியே அந்த பக்கம் போகலாம். ஓகேங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கை இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது மேலே எரிக்கலாம். ஓகே தம்பி கயிறு எடுத்து போகிறா அண்ணன் அண்ணனோட பகையெல்லாம் மனசு வச்சு கயிறு இது போடாமல் விட்றாது. ஓகே ஃபைனலி போட்டால் இவன் நல்ல தம்பியாக இருக்காங்க ஐஸ். ஓகேங்களா? மற்ற அண்ணன் தம்பி மாதிரி இல்லை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சு ஒருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா செமையாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஃபைனலி இந்த இடத்துல நம்ம வந்து எகிரிக்குச்சு இப்போதைக்கு மேலே போகலாம். ஸோ அங்கே பாருங்கள் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா எகிரிக்குச்சு மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலி இப்போ வேறு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா? ஆஹா முயல் ஓமேகே. ஸோ கைஸ் முயல்லாம் இருக்குது. ஸோ ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா முயலை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த பிளேஸ்லேயும் லைட்டாக லேக் அடிக்குது. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குதா கைஸ்? இது அது என்ன எந்த ரெக்கார்டுனாலும் என்னால் பார்த்தீங்கன்னா சரி பண்ணவே முடியல. சார் நான் அந்த இடத்த மட்டும் கோச்சிக்காதீங்க. ஓகே அண்ணா பார்த்தீங்கன்னா முயலை வந்து தடவி கொடுக்குறாப்பில். ஸோ ஓகே தம்பி என்ன போடான்னு சொல்லி பார்க்கலாம் முயலை. எனக்கு தெரிஞ்சு புடிச்சு தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போமா. அவன் நினச்ச மாதிரி அங்கே பாருங்களேன் காதுலேருந்து காதை பிடிச்சிக்க நம்ம ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறான். ஓடா ஓட தம்பி சீக்கிரம் போய் எடுத்து நைட்டுக்கு ஊருக்கு அப்படி சாப்பிடலாம்டா ஓடா. ஸோ ஊருக்கா இல்லை அது என்ன முயல் பிரியாணி சாப்பிடலாம் ஓடா. ஐயோ தூக்கிட்டு போகல கைஸ். நம்ம வந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நிற்க முடியல. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகலாம். ஆஹா மேலே ஒருத்த வேலை செஞ்சுட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஓகே அண்ணனை விட்டு இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாமா? ஸோ ஓகே என்ன பண்ணாலும் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே அண்ணா போய் பேசிட்டு வாடா அப்படிங்கிறான். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா இருந்துட்டு அந்த மேப் எடுத்து காட்டுறான். ஸோ ஓகே அண்ணா தான் மேப் இருக்குது. சும்மா சும்மா அந்த மேப்பை எடுத்து காமிச்சிட்டு இருக்கான் அண்ணா. ஸோ ஓகே ஃபைனலி இந்த பக்கம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறான் போல. ஸோ ஓகே இஸ் ஃபைனலி இப்போ தங்கி அடியே மறுபடியும் எங்கள் தெரியாமல் ஹோல்ட் பண்ணுறாங்க இஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே சீன் தான் நடக்குது. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ணா வாடாண்ணா வாடாண்ணா. ஸோ ஓகே இஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் இதை வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணணும் சொல்ல பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் நான் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆடு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த தம்பி ஓடிட்டுருக்கான் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போட்டுடணும். ஐயோ 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 ஆடு செத்துருச்சா? ஆடு செத்துருச்சா? உயிரோடு தான் இருக்கா? அப்பாட நல்ல வேலை கைஸ். ஆடு உயிரோடு தான் இருக்குது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு தான் கொண்டு வந்துருக்கணும். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா நடக்க நடக்க தன்னால் பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே இப்போ விட்டுட்டோமா? ஸோ இப்போ பாருங்கள் தன்னால் சுற்றுதா. ஸோ ஓகே இப்போதைக்கு இறங்க ஆரம்பிச்சு இப்போதைக்கு ரெண்டு பேரும் போயிடலாம். ஓகேங்களா? இதை ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆச்சு கைஸ் ரியலாக. ஓகேங்களா? பட் அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சொதப்பட நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து கிளம்பலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஓடலாம். ஸோ முன்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஆஹா, இந்த பாறை மேலே தான் ஏறி போனோம். ஸோ ஏறி போகலாம் ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சாஞ்சி நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ கீழே விழுந்தாங்க அப்படின்னா மறுக்கைய தான், பட் விழுக மாட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலாம் போகிறீங்களோ, ஸோ ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ கீழே அந்த நாய் ஓடிட்டு இருக்கிறதா இருக்கும், வர வழியிலே கூட நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ மேபி நீங்கள் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாருங்க ஓகேவா? பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் 190 ரூபா ஓகேங்களா? ஸோ வேறு வழி இல்லாமல் தான் வந்து அதை ஏற்றின எனக்கு வந்து மோடிபிக்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேன் ஃபோனுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை நான் வந்து காசு கொடுத்தே பை பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் பார்த்திங்க அப்படின்னா அழுதுட்டுருக்கிறான். ஸோ என்ன காரணம் தெரியல. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறான். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து ஒரு மாதிரி பயந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஓகே, பக்கத்தில் வீடெல்லாம் கூட இருக்குது கேஸ், ஏன் அழுகிறான்னு தெரியல. சீரியஸ்லி அவன் பார்த்துட்டு ரெண்டு பேத்தையுமே பார்த்துட்டு எழுந்திரிக்கிறான். ஓகே, அண்ணா பார்த்திங்க அப்படின்னா தம்பியை பார்த்தீங்கன்னா மறைக்கிறான். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா தம்பியே பார்க்குது, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, ஹாய் அப்படின்னு காட்டுது. தம்பி எதிர் ஹாய் அப்படிங்கிற வேற லெவல் இருக்குதுங்க, செமையாக இருக்குது. ஓகே, ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நடந்துட்டுருக்கேன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பொறுமையாக பக்கத்தில் போகிறாங்க. இதுக்கிட்டே மேப் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன், வழி கேட்குறான் இவன். ஓகே, வழி கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து யோசிக்குது, தலையை சுரியுது. ஆ, எனக்கு தெரியும், அது வந்து அங்கே இருக்குது, வாங்க நாங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்குது. ஓ மை காட், ஸோ செமையாக கூட்டிய க்யூட்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஃபைனலி இந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் தானே, நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் போகலாம். இது கிடைக்கிற சப்போர்ட்டை பார்த்து மேபி நம்ம அடுத்தடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு கூட பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜெயின்ட் வாழ்ற வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இதுவும் தரக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லடா இல்லடா, தானே இல்லடா, அவனால் முடியும்டா, அவனால் முடியும்டா, ஆக முடியலடா அப்படின்ட்டான். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி சொல்லி ஸ்பாயில் பண்ணாதீங்க, அடுத்தது நடக்க போது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ளே பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா? மேபி இந்த ஸ்டோரியில் ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா ப்ரோ நீங்கள் இது மிஸ் பண்ணிங்க ப்ரோ, இது இப்படி நடந்ததில்ல ப்ரோ, அப்படி நடந்திருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ அவ்வளோ எங்கே வீடியோ, ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து கன்னி பண்ணலாமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோ எங்கே வீடியோ டாடா பை சத்துனோட சுப்பரன் சந்திக்கலாம். பை.